ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபார்மர் காஸ்டியூம் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் கலப்பை ரெடி பண்ணியிருக்கேன், அதாவது வந்து மண் உழுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இங்கிலீஷில் வந்து ப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கார்ட்போர்ட் டியூப் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஒருவேளை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வீடு துடைக்கிற அந்த மோப் இருக்கும்ல, அதோட ஸ்டிக்கு நீங்கள் உடனில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டீலில் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் சாட்டை வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு, டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே ஒரு பேப்பர் வந்து நல்லா சுற்றி விட்டுட்டு கூட அதை நீங்கள் ஒரு டியூபாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் இந்த ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வந்து அந்த கலப்பை வந்து என்ன ஒரு ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து கூகுளில் இமேஜ் பார்த்து தான் வந்து நான் கட் பண்ணேன். இப்போ வந்து நம்ம சைடு ரெண்டு பக்கமுமே வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ டாப் அண்ட் பாட்டம் வந்து கட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா வந்து கார்ட்போர்ட் கீழே வச்சுட்டு அது மேலே வந்து கட் பண்ண கார்ட்போர்ட் வச்சுட்டு உள்ளே வந்து பென்சிலால் ட்ரா பண்ணி வந்து நான் கட் பண்ணேன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி கட் பண்ணேன்றதை நான் காட்டுறேன். ஸோ கீழே ஒரு கார்ட்போர்டு இருக்குது அப்படின்னா கட் பண்ண கார்ட்போர்டை வந்து மேலே வச்சுட்டேன். இப்போ நடுவில் அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து பென்சிலால் வந்து ட்ரா பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைட் வந்து லெஃப்ட் சைட் வந்து அதை சாய்ச்சி வச்சு வந்து நான் ட்ரா பண்ணி கட் பண்ணிட்டேன். ஸோ கலப்பு வந்து இப்படி தான் இருக்க போகுது. இப்போது இந்த ஷேப்பில் தான் வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிக்கை வந்து உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம இந்த அளவில் வந்து கரெக்டாக வந்து பென்சில் மார்க் பண்ணி ஓட்டை போட்டுக்கலாம். கீழே வந்து டாப்பு பாட்டம் ரெண்டு இடத்துலையுமே வந்து நம்ம கரெக்டாக அந்த ஸ்டிக்கு என்ன அளவு இருக்கோ அந்த ஸ்டிக்கு அளவில் வந்து நீங்கள் பென்சிலால் ட்ரா பண்ணிவிட்டு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெண்டு சைடுமே வந்து ஹோல் போட்டாச்சு. இந்த ஹோலில் தான் வந்து இந்த ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபோர் சைட்ஸுமே நம்ம ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபோர் சைட்ஸ்லையுமே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து குயிக்காக வந்து அது பேஸ்ட் ஆச்சு. ஸோ க்ளூ, நார்மல் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும், க்ளூகன் வந்து டக்குன்னு வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போது எல்லாமே ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஹோலில் வந்து ஸ்டிக்கு உள்ளே போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேலேயும் கீழேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து தேவையில்லை. இப்போ ரெண்டு ஸ்டிக்காக இருந்தது என்கிட்ட கார்ட்போர்ட் ஸ்டிக்கு, அதனால் அதை நான் ஒன்றா ஆக்கணுன்றதுக்காக இங்கேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்ட போகிறேன். நீங்கள் ஒருவேளை மாப் ஸ்டிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தேவையில்லை. இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சென்டரில் அங்கே க்ளூ பேஸ்ட் பண்ண இடத்துல நான் செல்லோ டேப்பும் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்கிறதுக்காக நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெயிண்ட் வேணும்னா நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக இப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதே மாதிரி விட்டுட்டேன். இப்போது ட்ரெஸ் காஸ்ட்யூம் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து வேஸ்டி மாதிரியான ஒரு கிளாத் எடுத்திருக்கேன், பார்டர் இல்லாமல் தான் வந்து கட்டி விட போகிறேன். அதுக்கடுத்து வந்து டவல், இது வந்து தலையில் மாற்றுறதுக்காக. அதுக்கப்புறம் மேலே வந்து பனியன், ஒரு கிட்ஸ் யூஸ் பண்ணுற உள்ளே போடுற ஒரு பனியன் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கடுத்ததாக வந்து ஒரு கயரில் வந்து குட்டியாக ஒரு தாயத்து இருக்கிற மாதிரி, இது வந்து கழுத்துலேயுமே கையிலையுமே வந்து கட்டி விடுறதுக்காக அதை எடுத்திருக்கேன். ஃபைனலாக வந்து ஃபார்மர் காஸ்ட்யூம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கையில் வந்து கலப்பை, இன்னொரு கையில் வந்து அருகம்புல் கட்டு, கீழே வந்து வேஸ்டி மாதிரி கட்டியாச்சு, மேலே தலைக்கு வந்து தலப்பா, அதுக்கப்புறம் கையிலையும் கழுத்துலேயும் வந்து கயர் தாயத்தை போட்டு கட்டியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.